வெல்கம் டு தி இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம்னா 2000ல ரிலீஸ் ஆன அன்பிரேக்கபிள் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து வந்து ஸ்பிளிட் மூவி நம்ம பார்த்துட்டோம். ஸ்பிளிட் மூவியோட ப்ரீக்வல் மூவி அன்பிரேக்கபிள், அதை இன்னைக்கு பார்த்துருவோம். அன்பிரேக்கபிள் ஸ்பிளிட் இதோட தேர்ட் பார்ட்டான கிளாஸ் படத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ஹிட் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ டேவிட் வெளியூர் போயிட்டுருக்காரு ட்ரெயினில். அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. பார்த்தால இருக்க எல்லாம் இருந்துட்டாங்க. டேவிட்டும் இன்னொருத்தரும் உயிர் பிழைக்கிறாங்க. ஆனால் டேவிட் கூட இன்னொருத்தர் உயிர் பிழைச்சிருப்பாரு. அவருக்கு ஸ்கல் பிரேக்காக இருக்கும், அவர் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவார். ஆனால் டேவிட்டுக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. டேவிட் வெளில வராரு. அப்போ அவர் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் டேவிட் வெளில போயிட்டு வராரு. அப்போ அவர் காரோட கண்ணாடியில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. பார்த்தா அதில் லிமிடெட் எடிஷன் ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கும். அதில் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு கடைசியாக படத்தெல்லாம் போச்சுன்னா அதில் கேட்டிருப்பாங்க. இவர் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் செக்யூரிட்டி வேலை செய்கிறார். அந்த இடத்துல போய் கேட்குறாரு, நான் இது வரையும் உடம்பு சரியில்லை, எத்தனை லீவ் போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. இது வரை நீங்கள் ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லை லீவ் போட்டது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கு ரொம்ப அளவுக்கு கூட சண்டை நடந்திருக்கும். அதனால் ஒரே வீட்டில் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அப்போ ராத்திரி போய் கேட்குறாரு, எனக்கு எப்போ கடைசியாக உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு சரியாக ஞாபகம்லாம் சொல்லிடுறாங்க. ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எலைஜான்னு ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஆஸ்தியோ ஜெனசிஸ் இம்பர்ஃபெக்ட்னு ஒரு டிசார்டர் இருக்கும். கிட்டத்தட்ட அவனோட போனோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவனோட போனும் கிளாஸும் ஒன்று சின்ன ஒரு அடிபட்டாலும் அவனோட போனு பிரேக் ஆகிடும். அதே மாதிரி அவன் விளையாடும் போது அவனுக்கு அடிபட்டு கையோட எலும்பு உடஞ்சிடுது. அப்போ அவங்க அம்மா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து காமிக் வாங்கி கொடுத்தேன், அதை அவனை படித்து படித்து வளர ஆரம்பிக்கலாம். பெரிய நாய் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் லிமிடெட் எடிஷன் ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கான். இந்த கம்பெனி ஃபுல்லாக காமிக் தான் இருக்கும். இந்த காமிக் புக்கை எல்லாரும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா இவன் மட்டும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்ப்பான். நெக்ஸ்ட் சீனில் டேவிட்டுக்கு லெட்டர் அனுப்பிடுப்பான். அதனால் டேவிட்டும் டேவிட்டோட பையனும் எலைஜாவை பார்க்க வராங்க. எலைஜா காமிக் போது அதிகமாக பேசுகிறான். அடுத்து அவனுக்கு இருக்க டிசார்டரை பற்றி சொல்கிறான். இது ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்குமா. 4 ரொம்ப நாளாக தாக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்கிறான். உலகத்தில் இவனை மாதிரி ஒரு வீக்கான ஆள் இருக்கும் போது என்னதான் அடிப்பட்டாலும் எதுவுமே அவ ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கணும், அது நீங்கள் தான் டேவிட் அப்படின்னு எலைஜா சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த இடத்தோட டேவிட் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் டேவிட் வளர்ப்புறேன். அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு அங்கே எலைஜா வரான். எலைஜாவும் டேவிட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேவிட்டுக்கு ஒரு ஆளை பற்றி சந்தேகமாக இருக்குது. அப்போ அந்த லைனை செக் பண்ணி உள்ள அனுப்ப சொல்கிறாரு. அப்போ அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செக் பண்ண ஆரம்பித்தோடனே அவன் அந்த கூட்டத்தோட வேலைக்கு அவன் போயிடுறான். அப்போ எலைஜா வந்து டேவிட்டை கேட்குறாரு, அவள் என்ன வெப்பன் வச்சுருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் கேட்கும் போது சில்வர் கலர் கன்னு பிளாக் கலர் கிரிப்போட கன் வச்சிருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எலைஜா பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. அப்ப அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். அவர் படிக்கட்டில் வேகமாக இறங்குறாரு. அப்போ கால் ஸ்லிப்பாகி உழுந்து அவரோட எலும்புலாம் பயங்கரமாக உடையுது. அப்பயும் அவரோட கண்ணை திறந்து அவன் என்ன வச்சிருக்கான்னு பார்க்கும்போது சில்வர் கலர் கன்னு பிளாக் கலர் க்ரூப்போட கன் இருக்குன்றத அவர் அங்கே பார்த்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் டேவிட் அவங்க வீட்டில் ஜிம்முக்கான ஜாமான் வச்சுருப்பாரு. அன்றைக்கி வெயிட்டு தூக்குறாரு. வழக்கத்தோட அதிகமாக வெயிட்டு தூக்குறாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட்டு தூக்குறாரு. பார்த்தா அவரால் அதிகமாக வெயிட்டு தூக்க முடியுது. நெக்ஸ்ட் சீனில் எலைஜா ஹாஸ்பிட்டலில் கால் உடஞ்சிருக்கும் போது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக யார் வராங்கன்னா டேவிட்டோட ஒய்ஃப் தான் வராங்க. டேவிட்டோட ஒய்ஃப்னு தெரியாமல் ஃபேமிலியை பற்றி கேட்குறாரு. அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரு. அவருக்கு ஒரு மேட்ச் அப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் ஃபுட்பால் விளாட முடியாமல் போயிடுது. அதில் தான் டேவிட் மேல லவ் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ எலைஜா கேட்குறாரு, டேவிட்டை பற்றி தானே சொல்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை ஏற்கனவே எலைஜாட்ட டேவிட் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் டேவிட் வந்து ஸ்டேடியத்தில் வளர்ப்பது எடுப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. டேவிடோட பையன் படிக்கிற ஸ்கூல்லேருந்து வருது. இவர் ஒன்று ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போ தான் அங்கே டேவிட்டோட பையன் இன்னொரு பையனும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பால் பேசுகிறாங்க. பிரின்ஸ்பால்கிட்ட போய் டேவிட் பேசுகிறாங்க. ஆனால் டேவிட்டுக்கு பிரின்ஸ்பால் தெரியல. ஆனால் பிரின்ஸ்பாலுக்கு டேவிட்டு தெரியுது. ஏன்னால் சின்ன வயசில் வந்து டேவிட்டோட பக்கத்து வீட்டில் தான் அந்த பிரின்ஸ்பால் இருந்திருப்பாங்க. அப்போ டேவிட் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்து சாவப்படுற கண்டிஷனில் இருப்பார். அப்போ அவரை காப்பாற்றுறாங்க. அப்போ உயிருக்கு ரொம்ப போராடி இப்போ அவர் வாழ்கிறதே செகண்ட் சான்ஸ் தான் அவருக்கு. நெக்ஸ்ட் சீனில் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க பையன் அவரோட கண் எடுத்து வச்சுக்கிட்டு சுட வரான். சுட்டால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுட வரான். அவர் உடனே வந்து சத்தனாலே சொல்லி புரியல ட்ரை பண்ணுறாரு. அவனுக்கு புரியலன்னொன்னே, ஆமாம் நீ சுட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது தான், ஆனால் நீ என்ன சுட்டேன்னா நான் இங்கேருந்து நான் நியூயார்க் போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணை கொடுத்துட்றான் அவன். நெக்ஸ்ட் சீனில் டேவிட் போய் எலைஜாவை மீட் பண்ணுறாரு. நீ சொன்னதை வச்சு என் பையன் எனக்கு கண்ணை எடுத்து சுட வந்துட்டான். நீ சொன்ன மாதிரி எனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னா சின்ன வயசில் நான் ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்து முழுகி உயிர் பிழைக்கிறதுக்காக நான் ரொம்ப போராடினேன். என்னையா என்னால் அப்போ காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஏன் பவர் வேலை செய்யலன்னு கேட்கும்போது அப்போ தான் எலைஜா சொல்கிறாரு, உங்களோட வீக்னஸ் வந்து வாட்டர் தான், உங்களோட வீக்னஸ் வாட்டர்ன்றதுனால தான் உங்களால் அன்றைக்கி அந்த வாட்டர்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியல. இப்போ எலைஜாவுக்கு எப்படி போன் வீக்னஸோ அவரோட பவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து பயங்கரமான ஐக்யூ லெவல் இருக்கும். அவர் பயங்கரமான ஒரு புத்திசாலியாக இருப்பார். நெக்ஸ்ட் சீனில் டேவிட் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்னென்னா இப்போ எலைஜா சொல்கிறாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு கால் அடிபடல,
ஆனால் நீங்கள் ஃபுட்பால் விளையாடுறது காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட்பால் விளையாண்டா மினிமம் 10 வருஷம் உங்களால் ஃபுட்பால் விளையாண்டுருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினச்சிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுன்னு அவர் கேட்குறாரு. பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே போய் கையை நீட்டி நிற்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்றது அவருக்கு விஷயம் தெரியுது. அப்போ அதில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிறவனை சுட்டு கொண்டுட்டு அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு இவர் போகிறாரு. போய் ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் காப்பாற்றுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த நபர் வரான். டேவிட்டா மாடலேருந்து கீழே தள்ளுவான். அவர் கரெக்டாக ஸ்விம்மிங் ஃபூலில் விழுவுறாரு. ஸ்விம்மிங் ஃபூல் மேலே அவர் கவர் போட்டிருக்கறனால அவர் தண்ணி உள்ள போகல. ஆனால் அந்த கவர் தண்ணி உள்ள போகிறதுனால அவர் தண்ணி உள்ள மாட்டிக்கிறார். உள்ளே போய் அவரால் வெளில வர முடியல. அப்போ இவர் காப்பாற்றுற அந்த பொண்ணும் பையனும் வைப்பு கொடுத்து மேலே தூக்குறாங்க. இவர் இங்கேருந்து மேலே போய் இந்த பையனோட பொண்ணோட அம்மாவை மேலே கட்டி போட்டு வச்சிருப்பான். அங்கே அந்த நபர் அங்கேயே கொன்னுட்டு கை கட்ட டேவிட் அவுத்து விடுறாரு. மறுநாள் காலையில் இது நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. டேவிட்டோட பையன்ட்ட காமிக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இங்கேருந்து போய் இளையாவை மீட் பண்ணுறாரு. இளையா மீட் பண்ணி அவர் கை கொடுக்கும்போது அவர் என்னெல்லாம் தப்பினார்னு டேவிட்டுக்கு விஷயம் வருது. இந்த மாதிரி டேவிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விபத்துக்களை அவரே பிளான் பண்ணி எல்லாத்தையுமே அவரே செஞ்சுருப்பாரு. அப்படி தான் இப்போ டேவிட் போனேன் அந்த ட்ரெயினுக்கு பாம் வச்சு அதை வெடிக்க வச்சுருப்பாரு. என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ மக்கள் நீ கொண்டு இருக்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சாட்சி பூர்வமாக நிரூபிக்கிறாரு. இப்போ கோர்ட்டில் இளையா மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி அவரை மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ நினச்சி அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தில் அமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ நிற்கிறேன். டட்டா பாபே, சி யூ.